புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து முதன்முறையாக பெண் எம்எல்ஏ ஒருவர் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின் புதுச்சேரியில் இரண்டாவது பெண் அமைச்சராக பதவியேற்கிறார். புதுச்சேரியில் கடந்த 1980ஆம் ஆண்டு ரேணுகா அப்பாதுரை என்பவர் அமைச்சராக பதவி வகித்தார். அதன் பிறகு புதுச்சேரியில் பெண் அமைச்சர்கள் யாரும் சட்டப்பேரவையில் இடம்பெறவில்லை. இந்நிலையில் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் வெற்றி பெற்ற சந்திர பிரியங்கா அமைச்சராக இன்று பதவியேற்கிறார். காரைக்கால் பிராந்தியத்தின் வரலாற்றில் முதல் பெண் அமைச்சர் என்ற பெருமையை சந்திர பிரியங்கா பெறுகிறார். காரைக்கால் மாவட்டத்தில் இதுவரை எந்த ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராக பொறுப்பேற்றதில்லை. 1989ஆம் ஆண்டு பிறந்த சந்திர பிரியங்கா தனது 31வது வயதில் அமைச்சராக பதவியேற்க உள்ளார். இவர் தொடர்ந்து 2 முறை நெடுங்காடு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை வணிகவியல் பட்டம் வென்ற இவரது கணவர் திரு சண்முகம் காரைக்காலில் பிரபல தொழிலதிபர் ஆவார். சந்திர பிரியங்காவின் தந்தை திரு சந்திரகாசு தொடர்ந்து 6 முறை நெடுங்காடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சபாநாயகர், துணை சபாநாயகர் மற்றும் பல துறைகளில் அமைச்சராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.